எல்லாருக்கும் எல்லா பேரும் கிடைக்கும். ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு உயர்ந்த பேர். வாழ்க்கையில் வந்து பசிங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தானம் சந்துருன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு மிமிக்ரி காரங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்த்துட்டு இதுவா சினிமா நான் விரும்பி வந்ததே இல்லை. ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு, அதாவது சினிமானா உங்களை மாதிரி கிராமம் மிரட்டி இருக்கீங்க இல்லைன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ சினிமா அப்படி தானே இருக்கும். பார்த்த உடனே ஐயோ சினிமா நடிகையா. உங்களுடைய பெரும்பான்மையான நாடகங்களில் வந்து நடிகர் கவுண்டமணி சார் அவர்கள் தான் வந்து ஜோடியாக நடிச்சிருக்காரு. அதுதான் அந்த சின்ன வயசில் சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் அப்படியே குரூப்பாக வந்து இருந்துக்கிட்டு அதை கிளாப்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் வந்து அவருக்கு கவுண்டமணிக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமல் வரும். என்ன இது, எது எடுத்தாலும் இந்தமாவுக்கு ஒரு தனி கிளாப்ஸ், இது எவன்டாவும் மலையாளம் அது வந்து தமிழை எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த ரோல் சத்யா தான் நடிக்கணும். கவுண்டமணிங்கிறவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, அதாவது அவர் நினப்பு இல்லை இல்லை நான் வந்து பெரிய பெரிய ஸ்டார் கூட தான் நடிப்பேன். ஆ வாங்க வாமா வாமாவா. என்ன நீங்கள் ஷோபா விட நீங்கள் வந்து பிரைட்டாக தெரியுறீங்களா? என்னடா இது, தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது கலைமாமணி விருது வென்ற ஒரு நடிகையை தான், குணச்சித்திர நடிகை. எல்லாருக்குமே பேர் அடையாளமா இருக்கும்போது இவங்க நடிச்ச படத்தினுடைய பேரே இவங்களுடைய அடையாளமா மாறுச்சு. இன்னைக்கு பசி சத்யா மேம் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம். எல்லாருக்குமே வந்து பேர் வந்து ஒரு ஐடென்டிட்டி அடையாளமாக இருக்கும். ஆனால் நீங்கள் நடித்த படமே வந்து உங்களுக்கு அடை பெயராக வந்து மாறுச்சு. எனக்கு முகம் கொடுத்த அன்னைக்கும் முகவரி தந்த கலைத்தாய்க்கும் முதற்கனு வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். பாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாங்க, ஏன் அடைமொழியாக பேரோடு இருக்கிறீங்கன்னு. இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த துறையில் சினிமா துறையில் கிடைக்கிற ஒரு பொக்கிஷம். பொக்கிஷம்னா சினிமா பேரோட அடைமொழி கிடைக்குது. எல்லாருக்கும் எல்லா பேரும் கிடைக்கும், ஆனால் எனக்கு கிடைச்சது ஒரு உயர்ந்த பேர். வாழ்க்கையில் வந்து பசிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பசி இல்லை, வயிற்று பசு மட்டும் இல்லை, மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் கலை பசி, உயிர் பசி, வேலை பசி, வாழ்க்கை பசி, உயரணுங்கிற பசிங்கிற ரெண்டு எழுத்து இல்லைன்னா ஒரு மனிதனே இல்லை. அது கடவுளால் அமைக்கப்பட்டது, எனக்கு அது அங்கீகரிக்கப்பட்டு அந்த படம் சிறப்பாக அமைஞ்சு இந்த பேரும் கிடச்சி இந்த புகழும் கிடச்சி இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிறேன்னா அது நான் வணங்குற கடவுள் கொடுத்த வரம். மேம், இப்போ பசி அப்படின்ற அடைமொழியோடு கூட உங்கள் பேரை வந்து சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களுடைய உண்மையான பெயருக்கு பின்னாடி கூட ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ஸ்டோரியை சொல்லுங்கள். நான் வந்து நடிகையாக வரணும்னோ நடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் கிடையாது. பிகாஸ் நம்ம எங்கள் அப்பாவுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய நடிகையாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதனால பெரியவங்களெல்லாம் அவர் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் பொண்ணு நல்லா நடிக்கும் நல்லா பாடும் அப்படின்னு அவரும் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் உண்மை அதுதான். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் என்ன சொல்கிறது, முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எந்த ப்ரோக்ராம் ஆனாலும் கை தூக்கி விடுவேன், நான் கலந்துக்குவேன், நடிப்பேன், ஆடுவேன். விழுந்தடிச்செல்லாம் அவார்டு வாங்கியிருக்கீங்கன்னா? கண்டிப்பாக 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 ஓடி அதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதில் என்னென்னா, ஒரு பெரிய ஃபேமஸ் மிமிகிரி சந்தானம் சந்துருன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு மிமிக்ரி காரங்க. அவங்க ஒரு நாள் யாரோ சொல்லி அவங்க பொண்ணு நல்லா நடிக்க பேசுமாமே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அவங்க பார்த்துட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்த்துட்டு இதுவா அப்படின்னு. ஏன்னா நம்ம இருக்கிறதே இத்தனோண்டு அத்திக்கா மாதிரி இப்படி இருக்கிறோம், இதுவா அப்படிங்கிறத விட இதுவா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி வச்சு ஒன்று பண்ணுங்க,
பேர் என்ன அப்படின்னா சந்தானம் சந்துரு அவங்க. அப்போ சந்திரா அப்படிங்கிறது வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சத்யா அப்படின்னு வச்சுக்கங்க. என்னங்க இது சத்யான்னு பேர்? இல்லை அப்படி வைங்க, இந்த பேர் வந்து ஓஹோன்னு இருக்கும், ரொம்ப நல்ல பேசும்போது அவங்க நல்லா பேசுது அந்த பிள்ளை. ஆனால் மிமிக்கிரிக்கு வந்து இன்னும் நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை இது கொஞ்சம் இதை அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாங்கிற பேர் அவங்க வச்சது. காட் இஸ் கிரேட். சத்யாங்கிற பேர் உயரம் 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 உயரம், இன்னும் வருங்காலத்துலேயும் வரணும் அப்படிங்கிற ஆசையோடு. நீங்கள் நல்லா பாடுவீங்களா? ஏன்னா உங்கள் அம்மா வந்து நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அம்மா வந்து கர்நாடிகல் கற்றுக்கிட்டாங்க, பெரிய கச்சேரியெல்லாம் பண்ணாங்க. அவ்வளவெல்லாம் பாட தெரியாது, ஏதோ ஒரு சினிமா கினிமா அப்படியே அப்படி தான் பாட தெரியும். இதில் நல்லா பாடுறதுங்கிறது வேறு, இதில் நல்லா பாடுவேன் அவ்வளோதான். சும்மா சினிமா பாட்டு ஸ்கூலில் வந்து டான்ஸ்லாம் ஆடி விழுந்தடிச்சுலாம் மேடையில் வந்து அவார்ட்லாம் வாங்கி அந்த இது பேட்ச்லாம் குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற பெரிய விஷயம். அதாவது ஸ்கூல் காம்படிஷன் ஏதாவது கலந்துக்கிட்டால் கலந்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஆதங்கமாக ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம படித்தது வேறு ஸ்கூலு, இன்னொரு ஸ்கூலில் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அதில் வந்து எங்கே படித்தீங்க, எந்த ஊரில்? மதுரை. மதுரையில் படித்தது. அப்போ அங்கேருந்து வேறு ஒரு ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராம்ஸ் கலந்துக்கணும். இதில் எப்படி கேட்டால், பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சிலை போது வந்து விழுங்கு மயங்கே நின்னாலே, இது பாட்டு. இது நான் வந்து அந்த சந்திரபாபு பாட்டு பாடி, அதாவது ஆம்பளை வேஷம் மாதிரி கூட்டு இதெல்லாம் போட்டு ஆடணும் வைக்கணும். இலங்கை நகரத்திலே என்பவல்லின்னு இருந்தாய் இந்து மக சமுத்திரத்த இங்கே இருந்து தாவிடுவேன் அப்படின்னு அவங்க ஆடுவாங்க. ரொம்ப கலை ஆர்வம், ஒரு பாசம், ஆசையில் இங்கே இருந்து தாவிடன்னு ஸ்டேஜை விட்டு தாண்டி கீழே விழுந்து அப்புறம் எல்லோரும் வந்து நம்மளை தூக்கி, ஐயோ இலங்கைக்கு போகாதம்மா இங்கேயே இரு நம்ம ஸ்கூல்லையே நீ என்ன, இப்போ அதுக்கு பெஸ்ட்டு அவார்டு அப்படின்னு கொடுத்தது. பரவாயில்ல, மறக்கவே முடியாத விஷயங்கள் இதெல்லாம். மேம், சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாடகத்தில் தான் அறிமுகமானீங்க. எவ்வளோ நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க? உங்களுடைய பெரும்பான்மையான நாடகங்களில் வந்து நடிகர் கவுண்டமணி சார் அவர்கள் தான் வந்து ஜோடியாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளில் படிச்சிருக்கோம். திரைத்துறை பிரபலங்களும் பேசியிருக்காங்க, அந்த அனுபவங்கள் பற்றி சொல்லுங்களேன். கவுண்டமணி சார் நடிச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் செந்தில், இவங்க எல்லாமே நாடகத்திலேருந்து அப்படி வந்தவங்க. முக்கியமாக கேட்டால் சுள்ளிராஜன் சார் கூட நிறைய நாடகங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். அப்போ இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டு கூடவும் அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து நாடகங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நடத்துவாங்க. இன்றைக்கி நாடகம் இருந்தால் நாளைக்கு இருக்காது, நாளன்னைக்கு தான் இங்கே நாடகம். அப்போது கதைப்படி வரும்போது அந்த நாடகங்கள் வரிசையாக வரும்போது ஹீரோயின் ஒரு கேரக்டர் வரும் ஒரு நாளுக்கு, அடுத்த நாள் வந்து நடிக்கும்போது வில்லியாக ஒரு கேரக்டர் வரும், அது கம்பெனி நாடகம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடிக்கும்போது நகைச்சுவை பாத்திரம் வரும். அப்போ நம்புறீங்களா என்னன்னு தெரியாது, எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. நாங்கள் எப்படி நடிக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே அதாவது இப்போ கிளாப்ஸ் அடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு, அதாவது அந்த சின்ன வயசில் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. அப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ் அப்படியே குரூப்பாக வந்து இருந்துக்கிட்டு அது கிளாப்ஸ் அடிக்கிறது அதெல்லாம் வரும். அவருக்கு கவுண்டமணிக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமல் வரும், என்ன இது எது எடுத்தாலும் இந்தமாவுக்கு ஒரு தனி கிளாப்ஸ் இருக்குது எவன்டாவும் அப்படின்லாம் பேசுவார். அப்படியெல்லாம் நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்கீங்க. சினிமாக்கள்ல பெரும்பான்மையா உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பார்த்தது இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அப்ப வந்து அவர் வந்து சினிமால நடிச்சிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் சினிமாக்கெல்லாம் வரல. அதுக்கப்புறம் தான் நம்ம பசி வந்தோம். பசி வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த குணச்சித்திரமான கேரக்டர்கள் அப்படியே அமைஞ்சு அவர் வழி வேற, அவர் எல்லாம் பெரிய நடிகர் ஆயிட்டாரு, உசந்துட்டாரு. அந்த படத்துல வந்து மலையாளம், அது வந்து தமிழ எடுக்கும்போது என்ன சொன்னாங்க, அந்த எடுக்கிற டைரக்டரும் ப்ரொடியூசரும் இந்த ரோல் சத்யா தான் நடிக்கணும் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போது கன்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே நடிக்கலாம், நல்ல சங்கு புஷ்பங்கள், அது மலையாளம் படம், அது தமிழ் எடுக்கிறாங்க, சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமேலு அப்போ இவர் இந்த கவுண்டமணிங்கிறவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி, அதாவது அவர் நினப்பு நடிச்சிக்கிட்டு இருந்தார். படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவர் தான் அப்படின்னு, இல்லை இல்லை நான் வந்து பெரிய பெரிய ஸ்டார் கூட தான் நடிப்பேன் அப்படி ஏதோ சொல்லியிருக்கார் போல இருக்குது. அந்த புரொடியூசர் என்ன சொல்லிட்டாங்க, நோ நீங்கள் ஸ்டாராகவே இருங்க, எங்களுக்கு இந்த அம்மா தான் வேணும்னு சொல்லி நான் தான் நடித்தேன் அந்த ரோல். அந்த கேரக்டர் பதில் அனுமந்த் சார் இருந்தார் முன்ன, அவர் நடித்தார். ஸோ இதெல்லாம் சினிமாவில் வரும் போகும்,
ஆனால் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. நல்ல நிறைய படங்கள் பண்ணுறோம், நல்லாயிருக்கும். இப்போ நாடகங்கள்லேருந்து எப்படி சினிமா துறைக்கு வந்தீங்க? சினிமா நான் விரும்பி வந்ததே இல்லை. சினிமாங்கிறது ஒரு எட்டாத கொம்பு. அப்போ உங்களுக்கு என்ன ஆசையாக இருந்தது? சினிமாவுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, நடிக்கணும் அவ்வளோதான். நாடகம் நடிக்கணுன்றது தான் ஆசையாக இருந்தது. அவ்வளோதான், அது மட்டும்தான். அதுக்கு போய் சான்ஸ் கேட்குறது, ஸோ அது இன்ன வரையும் கிடையாது, அது வேறு விஷயம். சான்ஸ் கேட்குறது வைக்கிறது அதெல்லாம் இல்லை. எதிர்பாராத விதமாக நடிகர் சங்கத்தில், நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து உறுப்பினர் ஆகிறதுக்காக போயிருந்தபோது தேனாம்பேட்டை அந்த நாடகக்காரவங்களாம் அங்கே வந்து இருந்தாங்க. ஓ, சத்யா வந்திருக்கு உறுப்பினர் ஆகிறதுக்கு வந்திருக்கு, நீ உட்காரு அப்படின்னாங்க. நான் எதுக்கு, நான் இல்லைங்க சினிமாவுக்கு, இல்லை இல்லை, ஒரு பெரிய டைரக்டர் வராது. தேனாம்பேட்டில் இருக்கிறவங்களாம் என்னங்கெல்லாம் நான் மயிலாப்பூர் நாடகக்காரங்களாம் வந்தாங்க, எல்லோரையும் தெரியும். அப்போ இல்லை இல்லை, நான் சினிமாலாம் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு மெம்பர் ஆகிட்டு நான் வெளியே வரும்போது, இல்லை இல்லை நீ உட்காருன்னு கம்பல் பண்ணி உட்கார வச்சாங்க. டைரக்டர் துரஸ் சார் வந்தார், அவர் வந்து எல்லோரும் அசிஸ்டண்ட்டு அவங்க அந்த அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க, எல்லோரையும் பேர் கேட்டாங்க, வச்சாங்க. எல்லோரும் பேர் கொடுத்துட்டு பேசும்போது நான் சொன்னேன், சார் நான் சினிமாவில் விருப்பம் இல்லை, அப்படி வந்தால் பெரிய ரோல் இருந்தால் நான் நடிக்கிறேன், இல்லைன்னா வேண்டான்ற மாதிரி. ஏன்னா ஹைட்டு வெயிட்டு ஒயிட்டு, அதாவது சினிமானா இப்போ உங்களை மாதிரி கிராமம் மிரட்டி இருக்கீங்க, இல்லைன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ சினிமா அப்படி தானே இருக்கும், பார்த்த உடனே ஐயோ சினிமா நடிகையா இப்படி இருக்காங்கன்னு இருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு சான்ஸ் இல்லை, ஒரு ஃபேமிலி அவ்வளோதான் அப்படிங்கும்போது, அப்படி இருந்தால் நான் நடிக்கிறேன், இல்லைன்னா இந்த சினிமாவில் அப்படி இப்படியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மை சொல்லிட்டு வந்ததே உண்மை. அப்போ அந்த அசோசியேட்டர் ஒரு மாதிரி இப்படி பார்த்தாரு, என்ன நீங்கள் வந்து டைரக்டரேட் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. இல்லை சார் உண்மையை தான் சொல்கிறேன், எனக்கு அதில் விருப்பம் இல்லை, ஆனால் வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து பூஜா அன்னைக்கு கூப்பிட்டாங்க, அது ஒரு பெரிய இது. பூஜா அன்னைக்கு கூப்பிட்டு அங்கேருந்து கை காமிச்சு கை காமிச்சு பேசுகிறாங்க. எதுக்கு கை காமிச்சு பேசுகிறாங்க எனக்கே புரியலை ஒன்றும். இப்போ எங்கள் ஹஸ்பண்டு எல்லாம் வந்திருந்தாங்க, நம்ம போயிடலாம், ஏதோ கை காட்டியெல்லாம் பேசுகிறாங்க வேண்டாம் அப்படின்னு. இல்லை இல்லை ஏறுங்க அப்படின்னு அப்புறம் டைரக்டர் கூப்பிட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க, இது ஒரு பெரிய ரோலு, ஆனால் வந்து ஒரு கேரக்டர் கதையில் அப்படி வரும் இப்படி வரும். பார்த்தா திடீர்னு பார்த்தா ஷோபா மேடம் வர்றாங்க. என்னடா இது ஷோபா மேடம் வர்றாங்கன்னு பார்த்தா, அவங்க ஒரு டார்க் மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு தாவணியை கட்டிக்கிட்டு வராங்க. ஷோபா வர்றாங்க, ஷோபா என்ன இவங்க இப்படி இருக்காங்க. அது அது இல்லை, நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணும்போது ஷோபா மேம் விட நீங்கள் பிரைட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு ஐயோ இந்த மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு. நான் கொஞ்சம் பிரைட்டாக இருந்திருக்கேன் போல இருக்கு அவங்க கண்ணுக்கு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அதை விட கருப்பெல்லாம் அடித்து நான் உடனே அழுது, சினிமா இல்லை 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 எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். இல்லைம்மா இது நல்ல ரோலு அப்படின்னு சொல்லி பிளஸிங் பண்ணேன். டைரக்டர் துரை சார் அவங்க, நீங்கள் நடி ஹேர் ட்ரெஸ்ஸர் பற்றி சொல்லுங்களேன். ஐயோ அந்த படத்தில் நீங்கள் நிறைய ரொம்ப இன்டர்வியூஸில் வந்து அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நான் வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்ன உடனே நான் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவோம், காஸ்டியூம்ஸ் கொடுப்பாங்க, நல்லா மேக்கப் கொடுப்பாங்க நினச்சோம் அப்படின்னு. ஆமாம், நிற்க வச்சு மேக்கப் போட போகிறாங்க, வெரைட்டி ட்ரெஸ் கொடுக்க போகிறாங்க, நம்ம அப்படி இருக்க போகிறோம் இப்படி இருக்க போகிறோம், சினிமாவே வேண்டாம் நம்ம அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு தான் திடீர்னு வந்து இங்கே வாங்க வாமா வாமாவா என்ன நீங்கள் இல்லை 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 நீங்கள் ரொம்ப பிரைட்டாக கலராக இருக்கீங்களா என்னங்கய்யா சினிமா சினிமா தான் டைரக்டர் சொன்னார் கொஞ்சம் இருங்க அப்படின்னு. ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இல்லை இருக்காருன்னு தெரியும். அவர் என்ன பண்ணார், டார்க்காக ஒரு ஐயா என்னப்பா இது இப்படி பண்ண, இல்லைங்க ஷோபா விட நீங்கள் வந்து பிரைட்டாக தெரியுறீங்களாம் கேமராவுக்கு. ஐயோ என்ன அப்படி சொல்கிறீங்க, கொஞ்ச நேரத்தில் ஒரு பாவாடை தாவணியெல்லாம் கொண்டு வந்தாங்க, அது கூட கிழிஞ்சு போன கிழிஞ்சு போன பாவாடை ட்ரெஸ் அப்படின்னு. என்னடா இது, அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து முடியலாம் இப்படி இழுத்து விட்டு, இப்படி தான்மா கேரக்டரு, என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியலை, வண்டியில் ஏறுங்க அப்படின்னாங்க. வண்டியில் ஏறியாச்சு, ஏறி போனால் பாடிகார்ட் முனீஸ்வரன் நம்ம சென்ட்ரல் கிட்டே போய் இறங்குங்கன்னாங்க. நடு ரோட்டில் நாம் கற்பனை வந்து பங்களா
அப்படியெல்லாம் நினச்சிதான் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்ட கொஞ்சம் நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு கோணி பையை கொடுத்தாரு. என்னங்க இது? இதாங்க கேரக்டரு. ஓ சரி, இது என்ன பண்ணணும்? கையில் வச்சுக்கோங்க. என்னென்ன தெரியாது, வச்சாச்சு. இறங்க என்னங்க, எங்கே? கூவம் ஆற்றுக்குள்ளே, அங்கே பக்கத்தில். அது மறக்க முடியாது. அது செட்டு கிடையாது, அந்த வீடுங்கள்லாம் செட்டு கிடையாது. வீடு செட்டு, ஓகே. பட்டு கம்ப்ளீட் அவுட்டோர் வந்து வெளியில் தான், வெளியில் அங்கே இறக்கி, அதில் இறக்கி விட்டோன்னு இதில் போய் இறக்கி விடுறாங்க என்னங்க அப்படின்னு பார்த்தாக்க, சரி அப்புறம் இறங்கி அங்கே ஃபஸ்ட்டு டே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன். அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் சாய்பாபா கோயிலுக்கு எதிரே ஒரு இடம் இருக்குது, மற்ற லொக்கேஷன் எல்லாம் அங்கே. மற்ற இண்டோர் பேசுனது சத்யா ஸ்டுடியோவில், அது செட்டு. அந்த மாதிரி அந்த படம் முடித்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. முடித்ததுக்கப்புறமேலு டப்பிங் பேசணும், நம்ம பேசணும். இதில் என்னென்னா டப்பிங்கிறது பெரிய கலை, இன்றைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு வந்து பல கலைஞர்கள் டப்பிங்கில் உயர்ந்தவங்களாக இருக்காங்க, எல்லா விஷயத்தில், எல்லா நிகழ்ச்சியும். அப்போ சரி டப்பிங் பேசும், டப்பிங் டேட் கொடுத்தா கேன்சல் ஆகிடும். ஏன் அப்படின்னா கமல் சார் வராரு, பேச போகிறாரு. கமல் சார் கூட ஷூட்டிங்லாம் வந்தது ஆர்வோ ஃபிலிம். அது டப்பிங் தேட்டரில் போட்ட உடனே தேட்டரில் அப்படி பார்த்தா அந்த ஃபிலிம் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமாக நாங்கள் என்னை பார்க்கவே சகிக்காத அப்படி இருந்தது. என்னென்னா அதுக்கப்புறமேல் தான் அது அப்போது டெக்னிக்கல். இப்போ வந்து நமக்கு பெரிய கேமரா டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்னென்னமோ இருக்குது வந்தது. அப்போது பார்த்த உடனே நான் பேச மாட்டேன், நான் பேச மாட்டேன்னு ஒரே அங்கே ஒரு சண்டை. நீ என்னம்மா, நீங்கள் நீங்கள் தானே பேசணும், நான் தான் பேசணும், ஆனால் நான் இல்லை, இது அழிச்சிடுங்கோ, அழிச்சிடுங்க, அழிச்சிடுங்க. இல்லைவா, இது வேறு ஆர்வோ ஃபிலிமு, அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறமேறி அதை டப்பிங்லாம் பேச. அந்த படத்தில் சூப்பர் டூப்பராக நடிச்சிருப்பீங்களே நீங்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிறேன். விஜயன் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்கல்ல ஷோபா மேம்க்கு. தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. ஸ்னேஹாலயா சில்க்ஸ், இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.